ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பி பைனரி. இன்றைக்கி வந்து பாக்கெட் ஆப்ஷனில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அதை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிருக்கேன், அதில் தான் நான் இப்போ ட்ரேட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நான் டவுன் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஏன் கொடுத்தன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு விளக்கமாக. மல்டிப்புள் ட்ரேடு, அதாவது மல்டிப்புள் ட்ரேட் பண்ணி எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதுன்றது தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். பாருங்கள், நான் பண்ணுறது ஃபுல்லாகவே மல்டிப்புள் ட்ரேடு, அதாவது எக்ஸ்பைரி டைம் வந்து 5 seconds தான் வச்சுருக்கேன். அதிகமாக அதாவது 1 minute வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க, 30 seconds வைப்பாங்க, 2 minutes, 5 minutes வைப்பாங்க. நான் அதையும் தாண்டி 5 seconds தான் வச்சுருக்கேன். ஏன்னா 5 seconds ப்ராஃபிட் பண்ணலான்றத சாத்தியன்றதை நான் காமிக்கணும், அதுக்காக தான். பாருங்கள், எல்லாமே நான் மல்டிபிள் ட்ரேட் தான் கொடுக்குறேன். அதாவது ஒரு கேண்டில் அப் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே டக்கு டக்குன்னு நான் அப் கொடுத்துருவேன், ஓகேங்களா. அதில் பெட்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $10 வச்சுருக்கேன், $10 வச்சு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், மல்டிபிள் ட்ரேட் தான் கொடுத்துட்ருக்கேன், கேண்டில்ஸோட மூவ் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் அனாலிசிஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு கேண்டில் ஸ்டிக் அனாலிசிஸ் தெரியுது, அதனால் நான் மல்டிபிள் ட்ரேடில் 5 seconds வச்சு நான் அடிச்சிட்ருக்கேன். கண்டினியூவாக லோ கொடுத்துருக்கேன், டக்குன் லாஸ் வரும் தான். லாஸ் வந்துச்சுன்னா நம்ம அடுத்ததில் டக்கு டக்குன்னு ரெக்கவரி பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு தான் ட்ரீட் பண்ணுறேன். $1000 வச்சுருந்தேன், இப்போ $49 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் நான் ஹையர் கொடுக்குறேன், கண்டினியூவாக கொடுக்குறேன். ஏன்னா ஒரு லென்த்தி கேண்டில் வந்த உடனே 5 seconds வச்சதால் ஹையர் கொடுத்தா தான் கொஞ்சனாச்சும் ரிட்டர்ன் ஆகும். அந்த ஒரு பேசிக்கில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒரு செல் கேண்டில், அதாவது செல்லிங் கேண்டில் வந்து மறுபடியும் டவுன்லேயும் வரையவும் வாய்ப்புகள் இருக்குது, அதிகம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக தான் ப்ளே பண்ணணும். அதுக்கு தான் மூவிங் ஆவரேஜ் எல்லாமே வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். இண்டிகேட்டர்ஸ் வந்து மூவிங் ஆவரேஜ் வச்சுருக்கேன், அதே போல் பொலிங்கர் பேண்ட் வச்சுருக்கேன். இந்த 2 indicators வச்சு தான் நான் இப்போ ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மல்டிபிள் ட்ரேடு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க, இதை நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். பாருங்கள், இப்போ $200 நம்ம ப்ராஃபிட் பண்ணியாச்சு. கேண்டில் டவுன்லேயே தான் வந்துட்டுருக்கு. ப்ராஃபிட் $300 வந்துச்சு. இப்போ நம்ம ஹையர் கொடுத்துட்டே இருக்கேன், ஓகே, கண்டிப்பாக இது ப்ராஃபிட் தான் வரும். ஆயிடுச்சு, ஹையர் கொடுக்குறேன், மறுபடியும் ஹையர் கொடுக்குறேன். ப்ராஃபிட், லாஸ், மூவிங் ஆவரேஜ் மேலே தான் ஏறுது. ஹையர் கொடுத்துருக்கேன், கண்டினியூ மல்டிபிள் ஷார்ட் பண்ணியிருக்கேன், மேலே தான் ஏறி இருக்கு. $400 எடுத்தாச்சு, கண்டினியூ ஹையர் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா மூவிங் ஆவரேஜ் மேலே பார்த்த மாதிரி தான் இருக்குது, மேலே தான் போகும் கண்டிப்பாக. கண்டினியூ ஷார்ட் தான் பண்ணியிருக்கேன், ஓகே, டன், அடித்தாச்சு. $480 வந்தாச்சு, மறுபடியும் ஒரு ஹையர் கொடுத்துருக்கேன், மறுபடியும் கொடுத்துருக்கேன். ஆனால் டவுன் தான் வந்திருக்கு, மறுபடியும் நான் ஹையர் தான் கொடுக்குறேன். டன், ஓகே, $500 ப்ராஃபிட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மல்டிபிள் ட்ரேடிங், ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னுச்சிங்கன்னா பாக்கெட் ஆப்ஷனை பற்றி என்னோட டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். டெலகிராம் ஐடி வந்து @BeeBinary, அந்த ஐடிக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.